அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கருவிகள் செய்யறோம். அதில் வந்து ரெடிமேடு விவசாய கருவிகளை உங்களுக்கு டிரேடிங் பண்ணி வாங்கி தரோம். இப்போ ரெண்டு வாரமாக பார்க்குறோம். இது வந்து 52 சிசி மினி வீடரு டூச்சோக்கு அன்பாக்ஸ் பண்ணுறோம். இதை முழுமையாக வீடியோவை பாருங்கள், அப்போ தான் புரியும். அன்பாக்ஸ் பண்ணி முடிஞ்ச வரல நாங்கள் முழுசாகவே ஓட்டியே காமிச்சிடுறோம். அன்பாக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து ஆண்டில் முழுமையாக வீடியோ பாருங்க, அப்போ தான் என்னென்ன பொருள் வருதுன்னு தெரியும். பெட்ரோல் ஊத்துற புனல், மெயின் சேஸு, பின்னாடி மாட்டக்கூடிய வீலு, பெட்ரோல் கேனு, ஒர்ஜான் இன்ஜினு 52 சிசி. கேட் லாக்கு டூல்ஸ் கிட்டு, பிளக் ஸ்பேனரு, ஸ்பேனரு, ஸ்க்ரூ டிரைவரு, அலன் கீ, பாசிங் போட்டுக்க. சரி, பாசிங் போட்டுக்கோ.
கொஞ்சம் டைட் பண்ணுப்பா. போட போட பாசிங்க போட்டுக்க. மூடியை கைட்டு மாட்டிக்கிறோம். இல்லை இல்லை ஆக்சிடென்ட் கேபிள் மாட்டினா உள்ள கை போகாது. போகும் போகும். வேணாம் வேணாம் கை பெரிய போகும். வேற போகும். இதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். ஆக்சிடென்ட் மாட்டு வேணாம் 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 கேபிள் மாட்டுறது காட்டணும்டா. நான் இந்த எடுத்துடணும். இரு இரு நீங்கள் ஸ்பானர் இருங்க. அன்றைக்கி அப்படி தான் ரொம்ப தடுமா இருக்கணும். இங்கே இப்போ ஸ்பானர் இது கட்டிட்டு டைரெக்டாக மாறணும். நம்ம பாசி போட்டிருக்கா வீடியோ எடுக்கிறியா? வீடியோ எடுக்கு. ஆ எடு எடு. இந்த பாருங்க இதை வந்து கழட்டிடணும். இதில் ஒரு அடாப்டர் மாதிரி இருக்கும், பெட்டியோடு அனுப்புவோம். வீடியோ எடுத்து நாடு இந்த அடாப்டர் மாதிரி இருக்கிறத கழட்டிடணும். கழட்டிட்டு போட்டால் தான் செட் ஆகும். இது வந்து எக்ஸ்ட்ரா பொருள், வேறு ஏதாவது கேபிள் மாட்டினா பண்ணுறதுக்காக இதை கலட்டிடணும். கலட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா அடாப்டரை கலட்டிட்டு டைரெக்டாக மாட்டணும். நம்ம பெட்டியோடு அனுப்புவோம். ரூஸ் பண்ணுற டைப் பண்ணாங்க. இதுக்கு இதில் ஒரு பள்ளம் இருக்கும். ஆஸ்டர்ட் கேபிளில் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்கு நேராக வச்சு மாட்டணும். இதில் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்கு நேராக வச்சு மாட்டணும். எந்த பக்கம் பள்ளம் இருக்கும் பார். ஒன்று ஏறணும் கேபிளில் ஏற்றிக்கும். யூஸ் பண்ணிக்கணும். திரும்பவும் பிடிக்கணும். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சின்ன இடம். ஆ பாசிங் போட்டுக்குப்பா. இதில் வந்து இந்த ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸ் வந்து ஒரு பக்கம் வெறும் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வந்து வெறும் கேபிள் போகிற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து டென்ட் கேபிள் போகிற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். பாதி ஆழத்துக்கு அதில் போய் இந்த கேபிளோட எண்டு போய் ஹெட்டு போய் இதில் உட்கார மாதிரி பண்ணணும். அந்த லிவர் நமக்கு அது போய் உள்ளே போய் செக்ட் ஆகணும். ஆ ரைட்டு. அதுக்கப்புறம் அந்த கலர் ஒயரை பார்த்து இதெல்லாம் மாட்டி விடணும். அதாவது ஆஃப் ஆன் லிவர். சிவப்பு கலர்னா சிவப்பு கலர். இல்லை சும்மா ப்ரெஸ்ஸிங் டைப் தான். வந்து ஆன் ஆஃப் சுவிட்சி கனெக்ஷன். ஏர் கிளீனர் அப்பப்போ காட்டி க்ளீன் பண்ணிட்டு போட்டுக்கணும். ஏர் கிளீனர் இது வழியாக தான் காற்று உள்ளே போவோம். அப்பப்போ டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இது உள்ளே போட்டுக்கணும்.
நேற்று அவ்வளோதான், பெட்ரோல் ஊற்றணும். இது வந்து டூ சோக் இன்ஜின், கண்டிப்பாக பெட்ரோலில் வந்து ஆயில் மிக்சிங் பண்ணி போடணும். ஊற்றிட்டு பெட்ரோலுக்கு 50 ml ஆயில் ஊற்றணும். அனைத்து விதமான விவசாய சம்பந்தப்பட்ட கருவிகளும் கேட்டாக்கா வாங்கி தரோம், குறைச்ச விலையில வாங்கி தரோம், குறைச்ச விலையில வாங்குறோம், குறைச்ச விலையில கொடுக்குறோம். இந்த பலூன் ஏர் எடுக்கணும், தெரியாம கட் பண்ணிட்டேன். அதாவது இந்த பலூன் ஏர், இந்த வாட்டர் பலூன், இது பலூன் இருக்கும், ஏர் பலூனு. இதை அமைக்கி உள்ளக்கிற பெட்ரோல் வெளியே வர அளவுக்கு வச்சு ஏர் எடுத்துட்டு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணும். நான் தெரியாம கவனம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏர் வெளியே வரணும்.
கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஓட்டி காமிச்சிருக்கேன் அன்பாக்ஸ் பண்ணி. இது வந்து சின்ன சின்ன இடத்துக்கு தான் யூஸ் ஆகும், அதிகபட்சம் ஓடனா 1 மணி நேரம் ஓடும், அதுக்கப்புறமா அதுவாக கூட ஆஃப் ஆகிடும் சொல்ல முடியாது. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும், உடனே ஸ்டார்ட் ஆகாது, இல்லை ஒரு 1/2 மணி நேரமாச்சும் ஆகும், சூடு ஆன பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும். இதோட விலை வந்து 12,000 ரூபா. சின்ன சின்ன விவசாயிங்க, ஒரு 10 சென்ட், 20 சென்ட், 1/2 ஏக்கர், 1 ஏக்கர் வச்சுருக்கவங்க சின்ன சின்ன கேப்புக்குள்ளே வெட்டி காமிச்சிடல, சின்ன சின்ன கேப்புக்குள்ளே களை வெட்டிக்கலாம். நடுப்புற ஒரு 3 இன்ச் களை வெட்டாமல் தான் போகும், நடுப்புற 3 இன்ச் கீர் பாக்ஸ் கட்டுற களை வெட்டாமல் போகும், ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி ஓட்டினா அதையும் களை வெட்டும். அதாவது இதுக்கு நேராக களை வெட்டாமல் போகும், ரொம்ப பெரிய செடியாக இருந்தால் அந்த மாதிரி சுற்றிக்கும், ஆரம்ப களைக்கு சூப்பராக இருக்கும், பெரிய செடியாக இருந்தால் அந்த மாதிரி சுற்றிக்கும், அப்பப்போ நம்ம நிப்பாட்டி தான் எடுத்து தான் ஆகணும், வேறு வழியில். ரைட், இதோட விலை வந்து 12,000 ரூபா. அதாவது சொந்தமாகவும் கருவிகள், விவசாய கருவிகள் செய்கிறோம், இப்போது 2 வாரமாக வாங்கியும் சேல்ஸ் பண்ணுறோம், அதாவது ட்ரேடிங் பண்ணுறோம், குறைஞ்ச விலையில் வாங்கி குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறோம். அடுத்த இடத்துல என்ன விலைக்கு கொடுக்குறாங்களோ அந்த விலையிலேருந்து 50, 100, 200, 300, 400, 500 அந்த பொருளுக்கு தக்கிற மாதிரி உங்களுக்கு குறைச்சி கொடுப்போம். எந்த பொருள் வேணாலும் கேட்கலாம், எங்களால் முடிஞ்ச வரையில் 90% வாங்கி தருவோம், கேளுங்க வாங்கி தருவோம். ரைட், இது மதுரை மாவட்டம் மேலூரில் வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங், தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.